சோ இப்ப என்ன இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஜஸ்வி குட்டிக்கு வந்து சாரி கண்வி குட்டிக்கு வந்து நல்ல பாத்தீங்க அப்படின்னா சளி புடிச்சிருச்சு. மேடம் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மூச்சு ஒரு மாதிரி, அவளால வந்து அந்த படுக்கும் போது தலையில அதாவது வந்து படுத்திருக்கும் போது அவ சளி வந்து தலைக்கு வந்துடும்ல, தலைக்கு வந்தோடனே அவளால வந்து சுத்தம் மூச்சு வந்து இழுக்கவே முடியல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா. எனக்கு டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியல, மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலும் வந்து போக முடியாது. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாதனாலதான் சரி உங்கள்ட்ட கேட்கலாம் ஏதாவது இயற்கை வைத்தியம் ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இலை இருக்கும்ல அது பேர் என்ன, வெத்தலை, அதுல வந்து லைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சூடம்லாம் போட்டு தேங்காய் நெல் நல்லா வந்து வாட்டி அதையும் வந்து நெஞ்சில வச்சு விட்டேன். பட் அதுவுமே வந்து கியூர் ஆகல. ஸோ நார்மலா தான் இருந்துச்சு. இதனால என்ன பண்ணீங்க, சளிக்கு ஹாஸ்பிட்டல் போலையா அப்படின்னு கேட்பீங்க. பட் நார்மலா தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து சளி அப்பெல்லாம் இல்லை, சும்மா நார்மலா இருக்கும். பட் அது மோஷன்ல வந்துடும், ஒன்றும் பெருசாக தெரியல. பட் இப்போ வந்து மூச்சு வந்து தூக்கி நட்டமே வச்சிருக்கணும், தூங்கும் போது தோல்லையே படுத்து தூங்க வச்சுட்டே இருக்கணும். மூச்சு ஒரு மாதிரி வந்து அவரால் வந்து சுத்தமாக இழுக்க முடியல. ஸோ ஹாஸ்பிட்டல் போனாலும் பார்த்தாலும் மழை பெய்யறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் சளி வந்து அவளுக்கு சிந்தவும் தெரியல. நம்ம இப்போ ஜஸ்வி அப்படின்னா சிந்து ஜஸ்வி அப்படின்னா அவள் செய்வா, நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா துணியில் இது பண்ணிடலாம். பட் இவளுக்கு எதுவுமே தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் உங்ககிட்ட கேட்கலாம். யாராவது பெரியவங்க ஏதாவது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜஸ்விக்கு அப்படின்னா ஓம ஒல்லி திரிஞ்ச பச்சை துளசி சீரகம் கொஞ்சம் மிளகு எல்லாம் போட்டு நல்லா எரிச்சு அந்த தண்ணியை கொடுப்பேன், அவள் சங்கில் ஊற்றி விட்டுருவேன், அவ வந்து குடிச்சிருவா. பட் அதே சங்கில் ஓம ஒல்லி திரிஞ்ச பச்சை துளசிலாம் இவளுக்கு ஊற்றலாமா அப்படின்னு சொல்லி யாராவது பெரியவங்க வந்தீங்க அப்படின்னா பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட் இவ சளியை வந்து வெளியில் அதாவது மூக்கில் சளி நிறையா இருக்கு, அதை வெளியில் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தாலுமே வந்து சொல்லுங்க. ஏன்னா வந்து சளி மூக்குல இருக்கு, இப்ப நம்ம இருக்கு அப்படின்னா சிந்தனா சளி வந்துடும். சோ இதாயிடுவா அவளால பாருங்க, தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. நான் ரொம்ப நேரம் மூக்க தேய்ச்சி தேய்ச்சி அதுவே எரிய ஆரம்பிச்சிச்சு அவளுக்கு மூக்கு ஒரு மாதிரி. சோ புள்ள ஒரு மாதிரி ஆயிட்டா இல்லடா. சோ யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து இந்த சளி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் அர்ஜென்டான ஒரு வீடியோ.